பேரவையிலிருந்து பாமக வெளியேறி இருக்கிறது. விஷச்சாராய உயிரிழப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஜி கே மணி பேசி வருகிறார், பார்க்கலாம். இதனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அதனால இந்த கள்ளச்சாராய சாகு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும். அதோட கள்ளச்சாராயம் சொல்றாங்க, நீங்க தமிழ்நாடு முழுக்கும் டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை சந்துக்கடை என்ற பெயர்ல எங்க பார்த்தாலும் விற்பனை செய்யறாங்க. சந்துக்கடை இல்லாத இடமே இல்லை, இல்லாத கிராமமே இல்லை, எல்லா இடத்திலயும் சந்துக்கடை. இது என்ன சாராயம் விற்கிறாங்க? டாஸ்மாக் சாராயத்தையும் விற்கிறாங்க, கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தையும் விற்கிறாங்க. அது நல்ல சாராயமா? அதுவும் கள்ளச்சாராயம் தான். இதையும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கோம். இப்படி கள்ளச்சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்கே பாக்கெட்டில் விற்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விஷச்சாராயம் உடனே கொண்டுச்சு, கண் பார்வை போயிடுச்சு. டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும். இன்னைக்கு ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது. இன்னைக்கு பேரவை தலைவர் கூட சொன்னாரு, கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க பெரியார் நினைவு சொல்ற மாதிரி சொன்னா. அதுக்கு பதில் சொன்னோம், பேரவை தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் சொன்னார் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று. பெரியார் சொன்னார், பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி. அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், மூதறிஞர் ராஜாஜி சொன்னார், தமிழ்நாட்டில் முழு மது விலக்கு வேண்டும் என்று சொன்னார், மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இது மத சார்பற்ற அரசு, எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம். அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது, மது கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் டாஸ்மாக் கடையை நடத்தணும்? உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இனி புதிய கடைகள் திறக்க கூடாது, டாஸ்மாக் கடை வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க, அது பல்வேறு பேர்ல விற்கிறாங்க. சந்துக்கடைன்னு ஒரு ஊருக்கு இது மனித குலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை. அப்புறம் இந்த போதைப் பொருள் கஞ்சா, மது மாதிரிய கஞ்சா அபின், இது கஞ்சா மிட்டாய் வடிவத்தில், சாக்லேட் வடிவத்தில், திரவ வடிவத்தில் வந்துருச்சு. மாணவர்கள்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு வீணா போறாங்க. இது லாபத்துக்காக நடத்துறதா? மனித உயிரை பார்க்க வேண்டாமா? மக்கள் நலனை காப்பதற்கு, மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மருத்துறையா கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர் போராட்டம். ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் முழு மது விலக்கு வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு, இது ஒரு படிப்பணையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னால திமுக சார்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டோம் சட்டமன்றம். இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, 3 வருஷம் ஆச்சு, மதுக்கடைகள் மூட வேண்டாமா? ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி, தமிழக மக்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்கு, இளைஞர்களை சீரழிப்பிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மது விலக்கு வேண்டும், டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும், போதைப் பொருள் எங்கு விற்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த போதைப் பொருளும் கள்ளச்சாராயமும் காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா? நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கல, கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்துதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப செத்திருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை போதாது, இது தீர்வாக அமையாது. ஆகவேதான் முழு மது விலக்கு தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வலியுறுத்தியான பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 44 வருஷமா போராட்டம், கொஞ்ச நஞ்சல்ல. மாவட்டந்தோறும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு, அது மட்டும் இல்லாம காந்தி பிறந்த நாள்ல 1000க்கு மேற்பட்ட விதவை பெண்கள் சாராயம் குடிச்சு இறந்த இளம் விதவைகளை கொண்டு வந்து
காந்தி படத்தை காந்தி சிலையை வச்சுக்கிட்டு மறுத்துடைய போராட்டம் தொடர்ந்து சொல்றது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு, பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துறையா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அல்ல, வாக்கு வங்கிக்காக அல்ல, மக்களை காப்பதற்கு நாங்கள் போறோம். சந்துக்கடை என்ற பெயரில் சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் பாமக எம்எல்ஏ அன்பு ஜி கே மணி கூறியிருக்கிறார். மதுபானம் போலவே போதைப் பொருள் கஞ்சா விற்பனையால் மாணவர்கள் சீரழிந்திருக்கின்றனர் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மதுக்கடைகளை மூடுவோம் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என்றும் அவர் அரசுக்கு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். முழுமையான விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.